நம்ம இந்துக்களில் பல பேர் வந்து குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுவோம், மொதல் மொட்டை குலதெய்வ கோவிலில் எடுப்போம், அடுத்தது திருப்பதியிலேயோ பழனியிலேயோ தான் முடிக்காணிக்கை கொடுப்போம். ஒத்தப்பட எண்ணிக்கையில் வயது ஆகும்போது அந்த மொட்டையை வந்து அங்கே தான் செலுத்துவோம். எல்லா கோவில்லையுமே முடிக்காணிக்கை அப்படிங்கிறது இருந்தாலும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அளவுக்கு எந்த கோவில்லையுமே முடிக்காணிக்கை தரப்படுவது கிடையாது. திருப்பதிக்கு போனோம்னாவே மொட்டைத்தலையாக இருக்கிறவங்கள தான் பல பேர்த்த நம்ம பார்ப்போம். ஏன் அதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தர்றாங்க இந்த திருப்பதியில் மட்டும்? திருப்பதியில் மட்டும் முடிக்காணிக்கைங்கிறது ஏன் அவ்வளவு முக்கியத்துவமாக சொல்லப்படுது, அதற்கான வரலாற்று காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருப்பதியில் முடிக்காணிக்கை கொடுக்கறதுனால குபேரரோட அருளும் லக்ஷ்மி தேவியோட அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. நாம் காணிக்கையாக கொடுக்கக்கூடிய முடியின் அளவை விட பல மடங்கு அதிகமான செல்வத்தை வந்து பெருமாள் வந்து நமக்கு அள்ளித்தருவார் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. நமக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்ததுன்னா, உன் கோவிலுக்கு மலை ஏறி வர்றேன், உனக்கு முடிக்காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம வேண்டுதல் வைப்போம். அப்படி வேண்டுதல் வைக்கிறதுனால முடிக்காணிக்கை கொடுத்தாலும் அதற்கு வரலாற்று காரணமும் ஒன்று இருக்குது, அது நம்ம பல பேர்த்துக்கு தெரியறதில்ல. பூலோக வைகுண்டம் அப்படின்னு பக்தர்களால் சொல்லப்படும் திருப்பதி ஏழுமலையான் வந்து உலகத்தில் பணக்கார கடவுள்களில் ஒன்று. இவருக்கு பக்தர்கள் வந்து பலவிதமான பொருளை வந்து காணிக்கையாக கொடுத்து வர்றாங்க. இருந்தாலும் உண்டியலில் கோடிக்கணக்கான பணம் நகை அப்படின்னு செலுத்தினாலும் திருப்பதியை பொறுத்தவரை முக்கியமான காணிக்கையாக சொல்லப்படுவது முடிக்காணிக்கை தான். முடி அப்படிங்கிறது ஒரு உயிர் சக்தி நிறைந்த ஒரு பொருளாக சொல்லப்படுகிறது. அதனால் இதை வந்து முடிக்காணிக்கை நம்ம கொடுக்குறப்ப பெருமாளுக்கு வந்து நம்ம உயிரையே கொடுக்குற மாதிரி அர்த்தம். திருப்பதி பெருமாள்கிட்ட வேண்டுதல் வைக்கிறப்ப, நான் நினச்ச இந்த காரியம் நிறைவேறிடுச்சுன்னா மொட்டை போடுறேன், பாத யாத்திரையாக வர்றேன், இடக்கு எட தங்கம் தர்றேன், துலாபாரத்தில் காசு தர்றேன், வெள்ளம் தர்றேன், வாழைப்பழம் தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க பல பேர். ஆனால் திருப்பதியை பொறுத்தவரை பணக்காரர் ஏழை யாராக இருந்தாலும் சரி, அதிக அளவில் முடிக்காணிக்கை தான் முக்கியமாக செலுத்துவாங்க. இந்த முடிக்காணிக்கையில் அப்படி என்ன விசேஷம்? முடிய காணிக்கையாக கொடுக்கறதுனால பக்தர்களுக்கு என்ன பாலாஜி அள்ளி அள்ளி தந்துட போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முடி வளரக்கூடிய பொருள், அதனால் காணிக்கையாக கொடுக்குறாங்க, மற்றதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இதில் என்னங்க உயிர் சக்தி இருக்குது அப்படின்னெல்லாம் வந்து சொல்லுவாங்க, பல பேர் வந்து கிண்டல் அடிப்பாங்க. அப்படி அல்ல, இந்த முடிக்காணிக்கையாக தர்றது அவ்வளவு விசேஷம். இந்த முடிக்காணிக்கை அப்படிங்கிறது மிக உகந்தது. அது ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா சராசரியாக 500 முதல் 600 டன் தலைமுடி வந்து ஏழுமலையானுக்கு காணிக்கையாக வருது. அவ்வளவு சிறப்பு மிக்கது இந்த முடிக்காணிக்கை. அங்கே இருந்த அந்த முடிகள்லாம் காணிக்கையாக வந்ததில்ல, அந்த முடிகள்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு வெந்நீரில் கழுவி உலர்த்தப்பட்டு சரியான தட்ப வெப்பநிலையில் பாதுகாக்கப்பட்டு பிரத்யோக குடோனில் வந்து இதை பாதுகாக்கிறாங்க. அப்புறம் இந்த முடிகளெல்லாம் வந்து திருப்பதி தேவஸ்தானம் வந்து ஏலம் விடுது. இந்த ஏலத்தின் மூலம் கோவில் நிர்வாகத்திற்கு கோடிக்கணக்கில் வருமானம் வருது. அதனால் அவ்வளவு பேர் வந்து முடிக்காணிக்கை இங்கே கொடுக்குறாங்க. அந்த முடியெல்லாம் வந்து சர்வதேச அளவில் நிறைய நாடுகளில் வந்து இதை வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஐரோப்பா, அமெரிக்கா, சீனா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இதற்கு மவுசு அதிகம். அதனால் தினமும் பார்த்தீங்கன்னா 20,000 பக்தர்கள் வந்து முடிக்காணிக்கை கொடுத்து வர்றாங்க. ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு இந்த வரலாறு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. முன்னொரு காலத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவில்லாம் கட்டப்படுவதற்கு முன்னர் பார்த்தீங்கன்னா அந்த பாலாஜியோட திருமேனி மேலே எறும்புகள்லாம் கூட்டம் கூட்டமாக போய் அந்த இடத்துல மண்ணாலான ஒரு புற்று உருவாயிடுது. அந்த புற்று உருவான இடத்துல பசுக்கள்லாம் மேய்ச்சலுக்கு போகும்போது ஒரு பசுமாடு மட்டும் அந்த இடத்துல பாலாஜியோட திருவுருவம் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல பால் சொரியுது. தினமும் வழக்கமாக பால் சொரியுது. இதை பார்த்த மாட்டோட உரிமையாளர் வந்து கோடாரியால் அந்த இடத்த வந்து தாக்குறாரு. அப்போ பாலாஜியோட திருமேனியில் வந்து அந்த தலையில் வந்து அந்த கோடரி பட்டு அதனால் திருமேனியிலிருந்து ரத்தம் வருது. அந்த இடத்துல இருக்க கேசமும் போயிடுது. அதுக்கப்புறமா நீலாத்ரி மலையோட இளவரசி நீலா வந்து சீனிவாசனோட பெருமைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பெருமாளை பார்க்கறதுக்காக வர்றா. அப்போ பெருமாள் வந்து சயன கோலத்தில் இருக்கிறாரு. அப்போ காற்றில் வந்து கேசம் வந்து நகருது. அப்போ அந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் முடி இல்லாமல், பெருமாளோட தலையில் வந்து முடி இல்லாமல் பார்க்கறதுக்கு நல்லா இல்லாமல் இருக்குது. அதை பார்த்ததும் இவ்வளவு ஒளி பொருந்திய முகத்தில், இந்த பெருமாளோட முகத்தில் இந்த இடத்துல மட்டும் முடி இல்லாமல் கேசம் இல்லாமல் இப்படி இருக்கே அப்படின்னு அந்த அழகே போயிடுதே அப்படின்னு சொல்லி தன்னோட தலையில் இருக்கக்கூடிய முடியை வந்து அப்படியே நல்லா வேகமாக
அப்படியே சக்தியெல்லாம் திரட்டி அப்படியே கையிலேயே இழுத்து அந்த முடியை வந்து தன்னோட முடியை எடுத்து பெருமாளுக்கு வைக்கிறா. அப்போ நம்ம தலையிலிருந்து ஒரு முடி இழுத்தாவே நமக்கு சுல்லுன்னு வலிக்குது. அப்போ நிறைய முடியை அப்படியே கொத்தோடு அப்படி தலை முடியை இழுத்து வைக்கிறப்ப தலையில இருந்து இவளோட தலையில இருந்து ரத்தமே வருது. பெருமாளோட தலையில முடியலையேன்னு தன்னோட முடிய அப்படியே வேரோடு புடுங்கி வச்ச இவளோட இதை பார்த்துட்டு பெருமாள் வந்து அவளுக்கு காட்சி தந்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் வந்து இங்கே வரக்கூடிய பக்தர்களோட விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றணும், யார் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து முடிக்காணிக்கை கொடுத்தாலும் அவங்களோட இதை வந்து நீங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லி அவ வேண்டிக்கிட்டா. அதனால் அந்த நீலாதேவியோட பக்தியை மெச்சி அவங்களுக்கு வந்து வரம் தரும் விதமாக இந்த திருப்பதி கோவிலில் யார் வந்து முடிக்காணிக்க கொடுத்து வேண்டிக்கிட்டாலும் அவங்களுடைய வேண்டுதல் பலிக்கும் அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து வரம் கொடுக்குறாரு. அதனால தான் திருப்பதி கோவிலில் வந்து முடிக்காணிக்கை அப்படிங்கிறது மிகவும் பிரபலமாகவும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வேண்டுதலாகவும் இருக்குது. ஆனால் திருப்பதி கோவிலில் வந்து எல்லாருமே முடிக்காணிக்க கொடுக்கலாம். பெண்கள் வந்து சிறு வயதில் கொடுக்கலாம், கல்யாணம் ஆவதற்கு முன்ன எப்போ வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா சுமங்கலி பெண்ணாக இருக்கிறவங்க முடிக்காணிக்க கொடுக்கக்கூடாது. பூமுடி வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் முடிக்காணிக்கை மொட்டை அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மீண்டும் இது போன்ற வேறு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.